வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு நான் கத்திரிக்காய் வந்து 1.5 கிலோ பக்கம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரை வேக்காடா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா தட்டுல போட்டு காய விட்டுருலாங்க. வெயில்ல 3 நாளைக்கு காய விட்டா நம்மளுக்கு கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆயிரும். இப்ப நல்லா தண்ணி காஞ்சிச்சுங்க, இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை அரை வேக்காடு வேக வச்சுக்கிட்டா போதுங்க, ரொம்பவும் வேக வைக்க கூடாது. இது கூட நம்ம மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமா புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப கத்திரிக்காய் அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துடலாம். இப்ப கத்திரிக்காயை நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமா வடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி அகலமான தட்டுல போட்டு நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். தட்டு இல்லாத பட்சத்துக்கு நீங்க ஒரு காட்டன் துணியில நம்ம காய வச்சுக்கலாம். 3 நாள் பக்கம் இது வெயில வச்சா நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருங்க, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இப்போ மொட்டமாடி வெயிலில் வச்சுருக்கோங்க. நம்ம ஒரு லேசான காட்டன் துணி இல்லாட்டி நம்ம சுடிதார் சாலெல்லாம் இருக்கும், அதை மேலாக போட்டும் கூட காய வச்சுக்கலாம். ஏன்னா புறா காக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எச்சம் இது மேலே படாமல் இருக்கும், எது கொத்தி சாப்பிடாத மாதிரி இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி லேசான சுடிதார் சாலை நம்ம இது மேலே போட்டு விட்டுக்கிட்டா நம்மளுக்கு குப்பை தூசி எதுவுமே விழுகாது. கத்திரிக்காய் வத்தல் 2வது நாள் வெயில காய வச்சிருக்கோங்க. இன்னும் 4 நாள் காய வச்சா நல்லா மொறுமொறுன்னு கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆயிரும். இப்ப கத்திரிக்காய் வத்தல் போட்டதுங்க, 3 நாள் நல்லா வெயில காய வச்சுட்டோம். நல்லா சுக்காட்டா காஞ்சிருச்சுங்க, மொறுமொறுன்னு காஞ்சிருச்சு. இப்ப எண்ணெயில பொரிச்சுக்கலாம். 1.5 கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணி வத்தலுக்கு காய வச்சது இல்லைங்க, எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் வத்தல நம்ம ஒரு நல்ல கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி சில்வர் சம்படத்துலங்க 1 வருஷம் பக்கம் நம்ம ஸ்டோர் செய்து வச்சுக்கலாங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கொஞ்சமா கத்திரிக்காய் வத்தல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீச்சூடு வச்சு பொரிச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். இப்ப நல்லா கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு, நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான கத்திரிக்காய் வத்தல் வீட்லயே சுலபமான முறையில நம்ம செய்துட்டோங்க. வீட்டுல நம்மளுக்கு பொரியல் ஏதாவது தொட்டுக்கறதுக்கு இல்லாத போது சாதத்துக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் வத்தல் நம்ம 2 எண்ணெயில பொரிச்சு சாப்பிடும் போது சைட் டிஷ்ஷா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.